ஹாய் என் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அங்கே ரூரா பேசுகிறேன். சரி, இன்றைக்கி என்ன படம் பேச போகிறாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த படத்தோட கதையும் கிடையாது. அதுக்கு பதிலாக நேற்றுக்கு ரிலீஸ் ஆன அன்னபெல் சேதுபதி அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த படத்தை தீபக் சுந்தரராஜன் தயாரிச்சிருக்காரு. கிருஷ்ண கிஷோர் அப்படிங்கிறவர் மியூசிக் போட்டிருக்காரு. முதல்ல இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம். பிரம்மாண்டமான பேலஸ், அதுக்குள்ளே 10-12 பேர் இறந்து ஆன்மாவாக இருக்காங்க. ஏன் அதுக்குள்ளேயேனா ஆன்மாக்களால் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வரவே முடியலை. இதில் ஒரு சமையல்காரனும் இருக்கான். இந்த சமையல்காரனோட திட்டமே, அரண்மனைக்குள்ளே யாராச்சும் உள்ளே வந்தால் அந்த குடும்பத்தில் யார் சமைக்கிறாங்களோ அவங்க உடம்பில் சமையல்காரனோட ஆவி புகுந்து விஷம் கலந்த சாப்பாட்டை சமைச்சு சாப்பிட வைக்கும். அப்படி சாப்பிட்டவங்களில் யாராச்சும் உயிரோடு இருந்தால் அவங்களால் மட்டும்தான் இந்த பேய்களுக்கு விடுதலைன்னு இங்கே இருக்கிற பேய் எல்லாமே ஹெவியாக நம்புது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம ஹீரோயின் இந்த அரண்மனைக்கு வரா. அவங்க அம்மா உடம்புக்குள்ளே போன சமையல்கார பேய் எப்பவும் போல் விஷம் கலந்த உணவை சமைக்கிறான். அதை சாப்பிட்டும் நம்ம ஹீரோயின் சாகலை. இதுக்கப்புறம் எப்படி நம்ம ஹீரோயின் இந்த அரண்மனையில் இருக்கிற பேய் எல்லாத்துக்கும் விடுதலை வாங்கி தரது அப்படிங்கிறது தான் மீதி கதை. என்னடா இது, இந்த கதையை எங்கேயோ கேட்டிருக்கோம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, தமிழ்லேயே சங்கிலி புங்கிலி கதவை தர அப்படிங்கிற படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படம் மாதிரியே தான் இந்த படமும். என்ன, அதில் சின்ன வீடு, இதில் பிரம்மாண்டமான அரண்மனை, அவ்வளோதான். நம்ம யோகி பாபுவே சொல்லியிருப்பார் இந்த படத்தில், யாருமா புதுசு புதுசாக எல்லாம் கதை எழுதுறா, எடுத்த கதையை தான் திருப்பி திருப்பி வேறு மாதிரி எடுக்கிறாங்கன்னு. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த படத்துக்கு அனபெல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்குன்னு ஹாரர் மூவி மாதிரி இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. இது வெறும் காமெடி படம் மட்டும்தான். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 2 தடவை மட்டும்தான் பேய் மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. மற்ற நேரத்தில் பேய் மாதிரின்னு சொல்லிட்டு காமெடி ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. இங்கே தமிழ் மற்றும் தெலுங்கு ஆக்டர்ஸ் கலந்து நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதியோட பேர் படத்தோட டைட்டிலில் தான் பெருசாக தெரியுது. படத்தில் அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியல. இந்த படத்தை நாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு யோகி பாபு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அவர் கூட மற்ற காமெடி ஆக்டர்ஸ் எல்லாரும் சேரும்போது படம் நகைச்சுவையே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் நல்லா விறுவிறுப்பாக காமெடியாக போனாலும் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அரண்மனையோட செட்டிங்ஸ் அப்புறம் சுற்றுப்புறம் இது எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக கொடுத்தவங்க, ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸை ஹீரோவுக்கு காமிக்கலன்னு தெரியல. விஜய் சேதுபதிக்கு ராஜா கேரக்டர் சுத்தமாக செட்டே ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உண்டான காஸ்டியூமும் சுத்தமாக அவருக்கு பொருந்தவே இல்லை. அப்புறம் நம்ம ஹீரோயின் டாப்ஸி. எப்போவுமே நல்லா நடிக்கிறவங்க இந்த படத்துலேயும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் வர ஹீரோயினுக்கு அவங்க ஒரிஜினல் வாய்ஸில் பேச வச்சுருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமோ என்னமோ. அவங்களுக்கு அந்த ஃபாரினர் வாய்ஸ் சுத்தமாக சிங்கே ஆகலை. சீனும் வாய்ஸும் வேறு வேறு மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு பெரிய ட்ராபேக் இந்த படத்தில். படத்தில் ஹீரோவிட வில்லன் ஜெகபதி பாபுக்கு காஸ்டியூம் நல்லாவே பொருந்திருக்கு. ஆனால் வில்லனுக்கும் இந்த படத்தில் பெரிய ரோல் ஒன்றுமே கிடையாது. வேற ஏதோ தெலுங்கு படத்தில் நடிச்சிட்டு இருந்தவர் இந்த படத்தோட ஷூட்டிங்க்கு வந்து எட்டி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு நிறையா சீன்ஸ். இந்த படத்தில் விஜய் சேதுபதியும் டாப்ஸியும் நடிச்சிருக்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஆடுகளம் படத்தில் தனுஷும் டாப்ஸிக்கும் ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ராஜாவும் ஒரு ஃபாரினர் பொண்ணும் நடிக்கிற மாதிரியே இல்லை. திடீர் திடீர்னு வேறு வேறு சீன்ஸை காமிச்சிருக்காங்க. யதார்த்தத்தையும் தாண்டி சில விஷயங்களை நம்ம நம்ப முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்களையும் யதார்த்தத்தையும் மீறி காமிச்சிருக்கிறது தான் ரொம்ப காமெடியாக இருக்குது. இந்த படத்துக்கு இப்படியும் ஒரு காமெடி இருக்கா அப்படிங்கிறது தேவையே இல்லை. ஆக்ட்ரஸ் ராதிகாக்கும் இந்த படத்தில் பெருசாக இம்பார்ட்டன்ட் ரோலே கொடுக்கல. ஆனால் யோகி பாபு அவங்க உடம்புல வந்துட்டு போகிற சீனை ரொம்ப அழகாக இயல்பாக யோகி பாபுவே அங்கே இடத்துல நடித்த மாதிரி இருந்துச்சு. அந்த சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுக்குமே ரோல் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. இந்த படத்தில் கதைன்னு ஒன்றும் பெருசாகவே இல்லை. ஆனால் அதுக்காக எல்லாம் நீங்கள் இந்த படத்தை பார்க்காமலாம் இருக்கக்கூடாது. இந்த ஹெக்டிக் டைமில் குடும்பத்தோடு சேர்ந்து குழந்தைங்களையும் உட்கார வச்சு சிரிச்சுக்கிட்டே இந்த படத்தை எல்லாரும் பார்த்து ரசிக்கலாம். அன்னபெல் சேதுபதி படத்துக்கு நம்ம மூவி ட்ரீ சேனல் கொடுக்குற ரேட்டிங் 10/5. நம்ம மூவி ட்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ரீச் ஆகும். சரி, வேறொரு நல்ல படத்தோட கதையிலையும் இல்லை படத்தோட மூவி ரிவ்யூலையும் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பை பாய்.